மகாமகோபாத்யாய சாஸ்திர ரத்னாகரா முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய உபன்யாசம் கேட்கலாம். பிராமண சம்ஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமின. நாலாவது நாள் ராத்திரி, அஞ்சாவது நாள் கார்த்தால, அந்த இரண்டு பேருக்கும் நடுப்புற வைத்து கொண்டிருந்தது படுத்து கொண்டிருந்ததான அந்த சமித்தில் கந்தர்வன் ஆவாகனம் பண்ணது இவர்களுடைய உடலில் உள்ள பலவிதமான கெடுதலை கொடுக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் அதில் வந்ததுனால அதை தூக்கி எறிகிற வரைக்கும் பார்த்தோம். அதன் பிறகு உடனடியாக சில மந்திரங்கள்னால ஹோமங்கள் சொல்லப்படுகிறது. அக்னே பிராயஷ்சித்தே தொந்தேவானாம் பிராயஷ்சித்திரசி பிராமணஸ்துவா நாத காமப்ரபத்யே யாஸ்யாம் பதிக்னி தனுப்ரஜாக்னி பசுக்னீர லக்ஷ்மிக்னி ஜாரக்னிமசீதாங்கிருணோமி ஸ்வாஹா அப்படிங்கிறதாக மந்திரம். அக்னி பகவானை கூப்பிட்டு, நீ தேவர்களுக்கெல்லாம் தவறுகள் நடந்தால் அதற்கு பரிகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், மனிதர்களுக்கெல்லாம் தவறுகளை பிராயசித்தம் பரிகாரம் செய்பவனாக இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை, நான் உன்னை தவிர வேறு ஒருவனை நாதனாக காப்பாற்றுவனாக நினைக்கவில்லை, நான் உன்னை சரணமடைகிறேன். பிரபத்யே, நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, இந்த பெண்ணிடத்தில் யாஸ்யாம் பதிக்னி தனூ சாமுத்திரிகா லட்சணப்படி அவரவர்களுடையதான இயல்பான உடல் அமைப்பில் சில கெடுதல்கள் ஒட்டி கொண்டிருக்கலாம். அதற்கு உடனடியான முழுமையான ரிலீஃப் கிடையாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியுங்கிறதான சில வியாதிகள் இருக்கு இல்லையா. அதாவது எப்படின்னு கேட்டாக்க, இந்த ப்ரெஷரோ சுகரோ வந்து கொடுத்துனா டோட்டலி அதை எராடிகேட் பண்ணி போய் சொல்லிட்டேன்னு முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறான். இவ்வளோ பெரிய சயின்ஸு டெவலப் ஆகி சார், அதை உங்களுக்கு போது திரவப்படுத்தாமல் பார்த்துக்கலாம், சமனம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது போல, எனக்கு கெடுதல் உண்டு பண்ணுவதாகவோ, எங்கள் வீட்டிற்கு உள்ளவர்களுக்கு கெடுதல் ஏற்படுத்துவதாகவோ, அல்லது எங்களுடைய செல்வங்கள் வளருவதற்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவோ, ஒரு சாமுத்திரிகா லட்சணம் போன்றவைகளால் உனக்கு ஒரு கெடுதல் தெரியாமல் வைத்தியத்தினால் போக்க முடியாமல் இருக்குமேயானால் அதை எடுத்து தீயவர்களிடம் கொண்டு சென்று விடு, இவளை தவறாக எண்ணி பார்க்கக்கூடியவர்களிடம் கொண்டு செலுத்தி விடு என்பதாக இதுக்கு கருத்து. அவ்வளோ தூரம் இவளுடைய நன்மை, இவளால் வர தீமை வராமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறதாக அர்த்தம். இதுபோல் சில தேவதைகள்லாம் கூப்பிட்டு, அப்புறம் சபஸ்டோபயாமிஷ காட்டார் நவஸ்ச தன்னசிஷ இந்த மாதிரி தேவதைகள், ஜல தேவதைகளெல்லாம் தேயம் துஷ்மோயஷ்ச நோத்வேஷ்டிதம் போஜம்பே தமேஷாம் ஜம்பே தத்மஸ்வாஹா, அந்தந்த ஜலங்கள் மூலமாகவோ சூரிய கிரணங்கள் மூலமாகவோ இல்லை தெய்வ குற்றங்கள் மூலமாகவோ ஏதாவது தீமைகள் வறுமையானால் தம்பதிகளை எங்கள் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தயவு செஞ்சு வராமல் அவைகள் எங்களை எதிர்க்கக்கூடிய தீய சக்திகளுக்கு போய்விடட்டும். அடுத்த மூணாவது மந்திரம் மதுஷமாதவஸ்ச சுக்ரஸ்ச சுஜிஷான்னு 12 மாதங்களுக்கு வேதத்தில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்துருக்கு. மது என்றால் சித்திரை, மாதவம் என்றால் வைகாசி, சுக்கரன் என்றால் ஆணி, சுச்சி என்றால் ஆடி, நபஹா என்றால் ஆவணி, நபஸ்யஹான்னா புரட்டாசி, ஊர்ஜஹா ஐப்பசி, சஹஹான்னாக்க கார்த்திகை, சஹசியஹா மார்கழி, தபஹாங்கிறது தை, தபஸ்யஹா மாசி பங்குனி. இந்த 12 மாத தேவதைகளெல்லாம் அந்தந்த சீசனலாக உள்ள நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து அந்த மாதங்களில் வரக்கூடியதான அட்மாஸ்பியரிக்கல் கெடுதல்கள் இருந்ததேயானால் அதை எங்களுடைய தேவையற்றதான தீய செயல் புரியக்கூடிய தீமைகளுக்கு சென்று விடட்டும், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதோடு 4வது மந்திரம் ரொம்ப விசேஷம். சித்தஞ்சஜித்திஷாகூ தஞ்சாகூ திஷ, மனதில் ஏற்படக்கூடிய தாட்ஸ், இந்த தாட்ஸ்னால ஒரு டெசிஷன், டெசிஷனுக்கு அப்புறம் அதை பண்ணணுங்கிறதான உந்துதல், உந்துதலுக்கு அப்புறம் அதை பண்ணுறதுன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகங்கள் நடக்கிறது. மனதினுடைய மாடிஃபிகேஷன்ஸ்,
இவைகள் எல்லாமே நல்ல வழிகளில் இருக்கும்படியாக அமைய வேண்டும். தீய வழிகளில் வருமேயானால் அவைகள் தானாக ஒடுங்க வேண்டும். தேவைகளெல்லாம் நமக்கு நம்மிடம் ஒட்டாமல் வேறெங்காவது தேவையற்றதான தீய சக்திகளிடம் செல்ல வேண்டும்னு இந்த மொத்த மந்திரங்களும் எல்லா நல்லதும் வேணும் அப்படின்னு சொல்லி சேஷஹோமம் முற்பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த சேஷஹோமம் பண்ணி மீதி இருக்கிற சேஷ நெய்யில் அந்த மாவிளையினால் 4 சொட்டு எடுத்துண்டு ஒரு வெள்ளிக்காயினை பெண்ணினுடைய உச்சந்தலையில் வைத்து ஒவ்வொரு சொட்டாக ஓம் பூஸ்வாஹா புவஸ்வாஹா சுவஸ்வாஹா ஓகஸ்வாஹான்னு 4 சொட்டு விட்டுவிட்டும் அதை எடுத்து போட சொல்கிறார். அதாவது இவ்வளவெல்லாம் பண்ணி அடிக்குழம்பு ஆன போலன்னு வயிற்று போடுறது போல் இந்த மந்திரங்களில் என்னென்ன பிரார்த்தனைகள் நன்மைகள் நமக்கென்றும் தீமைகள் எல்லாம் தீய சக்திகளுக்கென்றும் சொன்னோமோ அதெல்லாம் நன்றபடியாக நடக்கணும். நடந்துவிட்டது என்பதை காட்டுவதற்காக சிம்பாலிகளாக இந்த ஹோமத்தை அந்த இதில் பண்ணி அந்த காயின் எடுத்து அப்புறம் தொடச்சி போட சொல்கிறார். ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமியுடைய அனுகிரகமும் ஆக்ஞத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.